Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காரசாரமா வேர்க்கடலை சட்னி ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன் இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலா நீங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை 2 நறுக்கி நறுக்கின பகுதி வந்து எண்ணெயில படுற மாதிரி திருப்பி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மத்த பொருள்லாம் சேர்த்து போறோம். 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். 2 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திருக்கேன். சின்ன துண்டு புளி சேர்த்திருக்கேன். 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழை வந்து நான் தண்டோட தான் சேர்த்திருக்கேன். இதுல நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா நான் நாட்டு தக்காளி சேர்த்தனால ரொம்ப சின்ன துண்டு புளி தான் சேர்த்திருக்கேன். ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 பல்லு தேங்காய், 1/2 கப் வேர்க்கடலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிடணும். நம்ம வதக்கறதுல தான் இருக்கு இந்த சட்னியோட டேஸ்ட். நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஆற விட்டுடலாம். அது நல்லா ஆறினதும் மிக்சி ஜார்ல சேர்த்து சட்னி அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.